ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பின நபர் தொடர்ந்து உங்களோட கனவுல வந்துட்டே இருக்காருன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல முற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் இதை எப்படி பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரைனரு உங்களுக்கு பெருசாக ஒருத்தவங்க கோச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே நீங்கள் அடைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணேன், எல்லா மெத்தடும் பண்ணேன், சொல்லப்போனால் உங்கள் சேனலுக்கு எல்லா மெத்தடும் நான் பண்ணேன், ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்வாங்க. முதல் கேள்வி இதை கேட்பாங்க. மற்றும் இன்னும் சில பேர் என்னன்னா, சார் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பண்ணேங்க, ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை, பட் நான் இதை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன், அதன் பிறகு எனக்கு நடந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன? நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணனால எனக்கு நடந்துச்சா, இல்லை நான் அதை பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு நடந்துச்சு, ஸோ எனக்கு நடக்கணும்னு விதி இருந்தனால நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் கேட்பாங்க. இந்த பணம் படம் ஒழுங்கும்போது காக்கா வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கான ரெண்டுத்துக்கான பதில் திரும்பி இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், நாங்கள் இவ்வளோ மெத்தட்ஸ் கொடுக்குறோமே, இவ்வளோ மெத்தடுமே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. இது எதுக்காக இவ்வளோ மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான மனிதர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் கூட காமன் தான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கும். ஒரு சில பேர் வலிச்சா கூட வலியை தாங்குவாங்க, ஒரு சில பேர் தங்க வேதனையை வெளியே சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர் ஒண்ணுமே இல்லைனாலும் பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில விஷயங்களை எழுதுறது, கவிதை எழுதுறது, கற்பனை எழுதுறது, அப்படியே ஒரு படம் பார்த்தா தன்னை அதில் இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தல பிடிக்கும். ஒரு சில பேருக்கு ரியாலிட்டி, இந்த உலகம் எப்படி இந்த ரியாலிட்டியில் வாழ்றது பிடிக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி மனிதர்கள் கிடையாது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் எந்த மாதிரி பர்சனோ அதுக்கு தகுந்த மெத்தடு நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு மெத்தட் பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு மெத்தட், நாளானிக்கு ஒரு மெத்தட், அதுக்கடுத்துலாம் ஒரு மெத்தட்னும் போது நீங்கள் எந்த மெத்தடை வந்து முழு நம்பிக்கையோட பண்ணியிருப்பீங்க? நிச்சயமாக எதையுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு மெத்தட் பாதி பண்ணுவீங்க, இல்லை இல்லை இதை விட அந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்குன்னு அதுக்கு தாவுவீங்க, இல்லை இல்லை அதை விட அந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்குன்னு அதுக்கு தாவுவீங்க. இப்படி நீங்கள் தாவிட்டே இருக்கிறனால நீங்கள் நினச்சது அடைய மாட்டீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான மெத்தட், உங்கள் கேரக்டர் என்ன, உங்கள் பிஹேவியர் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான பர்சன், நீங்கள் எது எதுக்கெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவீங்க, எதுக்கு கோபம் வரும், எதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, எது கழுவீங்க, எதுக்கு உங்களுக்கு வலிக்கும், எதுக்கு வேதனைப்படுவீங்க, உங்கள் உணர்வு எந்த மாதிரி, அதற்கு தகுந்த மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். இதுதான் அந்த சீக்ரெட், இதை புரிஞ்சுக்கோங்க. எங்கிட்ட கிளாஸில் சேர்ற எல்லாருக்குமே இதை தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான மெத்தடை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றி கொடுக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், பல மெத்தட் வேண்டாம், ஒன்றே ஒன்று அதை முழுசாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு என்றைக்குமே ஆசைப்படாதீங்க. உடனடி ரிசல்ட்டு, நான் ஒரு மெத்தட் பண்ணுறேன் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேஜிக்லாம் கிடையவே கிடையாது, இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பர்மனெண்ட்டாக இருக்கவே இருக்காது. உங்களை ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா, அவங்க அன்பிளாக் பண்ணி உடனே என்கிட்ட வந்து மன்னிப்புக்கிட்ட என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கும், ஆனால் திருப்பி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ லைஃப் லாங் அவங்க உங்களுக்கு வேணுமா, இல்லை அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வேணுமா, இதையும் முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் இதுல தெளிவில்லாமையே மேலும் 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 சிக்கலாக்கி பிரச்சனை உண்டு பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க, இதை விட்டுருங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் பண்ணியிருப்பாங்க, மெத்தட்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்க அதை மெத்தட் விட்ட பிறகு நடக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெத்தட்ஸ் பண்ணக்கூடிய நேரத்துல நீங்க ஒரு தெளிவான மனநிலையில இல்லை அப்படிங்கறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களோட பேசாம போயிட்டாங்க, அவங்க பேசாத சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெத்தட் பண்றீங்க, முழு நம்பிக்கையோட அந்த மெத்தட் டைம்ல பாசிட்டிவா இருக்கிறத விட்டுட்டு மெத்தட் பாதி பண்றது, அடுத்து பாதி அழுகிறது, நடக்காம போயிருமோ, கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற அழுது, வேதனை, சோகம், இதெல்லாம் ரொம்ப போட்டு கசக்கி நீங்க அந்த மெத்தடிய ஒரு நெகட்டிவான பாத்துக்கு திருப்பி விட்டுறீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் இல்லாம நீங்களே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க. நம்ம எப்ப ஒரு விஷயத்துல தெளிவான மனநிலையோட ஒரு மெத்தட் பண்றோமா, 100% எனக்கு சக்சஸ் கொடுக்கும், நீங்க ஆசைப்படுற நபர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், நீங்க ஆசைப்படுற ஜாபா எதுவாக இருந்தாலும் நிச்சயமா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ண, கிடைக்குமா, நடக்குமா, முடியுமா, இந்த மாதிரி கேள்வியை கேட்கறதை விட்டுட்டு செய்யறத தெளிவா பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்குமே. நிறைய பேர் இந்த சந்தேகத்திலே பண்றாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொஞ்ச நாள் டைம்ல அவங்க என்ன ஆயிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இனிமே அவங்க நம்ம கிடைக்கவே மாட்டாங்க, இனிமே அவங்க நான் லைஃப்ல வரவே மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு நீங்க உங்களுடைய மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மற்ற வேலைகள் பார்க்கும்போது என்ன ஆகும்,
உங்கள் மனசு அவங்கள பற்றி பாசிட்டிவாகவும் யோசிக்காது, நெகட்டிவாகவும் யோசிக்காது. அவங்கள நீங்கள் நினச்சிங்கன்னா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா அது உங்கள் மனசில் பதியும். ஸோ அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் மனதில் வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நியூட்ரலாக வந்துடுவீங்க. ஸோ அப்போ தான் நடக்கும். இதனால தான் நான் வந்து எங்கிட்ட கிளாஸ் எடுத்து சில பேர் கன்ஃபியூஸாக இருக்கிறப்பேன், ஒரு 2 weeks மெத்தட் பண்ணாதீங்க, ஒரு 4 months மெத்தட் பண்ணாதீங்க அப்படின்னு, இல்லை 6 months நான் மெத்தட்ஸ் பண்ணாமல் கூட நிறைய பேர் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவங்க அவ்வளோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அவங்க எது பண்ணாலுமே தப்பு தாகுமே, ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிடும். அதனால அப்போ நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்கன்னு அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, அவங்கள திரும்பியும் அவங்களே நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு, நியூட்ரல் ஆன பிறகு திருப்பி மெத்தட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் மெத்தட் கூட பண்ணாட்டியுமே நீங்கள் அந்த டைமில் மனசை ஒருநிலைப்படுத்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா கூட உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் நீங்கள் மெத்தடை ஸ்டாப் பண்ண பிறகு உங்களுக்கு நடக்கிறதுக்கான காரணம். ஸோ நீங்கள் பண்ணும்போது தெளிவான மனநிலையோடு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நிறைய பேர் இருக்கிறது, நிறைய பேர் 99.99% பீப்புள்ஸ் இருக்கிறதுல ஒரு சில பேர் மட்டும் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். அந்த பொண்ணும் அந்த பையனும் பிரிஞ்சு 4 years ஆயிருச்சு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சேர்ந்துருக்கு, எதுவுமே செட் ஆகலன்னு கடைசியில் எங்கிட்ட வரும்போது நான் சொல்லிட்டேன் ரொம்ப டைம் எடுக்குமா உனக்கு, நீ இருக்கிற பிரச்சனை அவர் எந்த ஊர் எங்கே எதுவுமே தெரியாது, பிளாங்க். ஸோ இது 100% ரிசல்ட் கொடுக்குன்னு நல்ல நம்பிக்கையே எனக்கே கிடையாதுமா, ஆனால் நீ நம்புனா நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேனா அப்படின்னுச்சு. நான் டெய்லி அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்போம், அவ்வளோ பாசிட்டிவாக அனுப்போம், ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என்னால் முடியும் நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணோட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னை பூஸ்டப் பண்ண ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் என்னை பூஸ்டப் பண்ணி 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 கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்யனோட அக்கா, அதாவது அக்காவோட பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணி பேசி இன்ஸ்டாகிராமில் பேசி அதுக்கப்புறம் லிங்க் கிடச்சி திருப்பியும் வந்து அவங்க பேச ஆரம்பித்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆக்சுவலி நான் சக்ஸஸ் ஸ்டோரி இன்னொரு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஒன்று எனக்கு அந்த பொண்ணு அனுப்பலை. நார்மலாக நாங்கள் பேசும்போது இது அனுப்பியிருக்கு, சக்ஸஸ் ஸ்டோரி வந்தோன்னா நான் அதை ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நடக்கும், அந்த நீங்கள் மெத்தடை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும். எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு, என் உடம்புல அந்த மாற்றம் தெரியுது, எனக்கு அந்த சந்தோஷம் தெரியுது, ஒரு ஹாப்பியான ஃபீல் தெரியுது, என் ஃபேஸ்லேயும் அந்த மாற்றம் தெரியுது அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதெல்லாமே வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடையும். ஸோ இதை புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு நபர், நீங்கள் அவங்களை ரொம்ப அன்பாக இருந்திருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகளை பிரிஞ்சு போயிட்டீங்க, திட்டின்னு அவங்க உங்கள் கனவுல வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம்னாலும் நீங்கள் திரும்பியும் அவங்கள நினச்சிருக்கீங்க, உங்கள் ஆள் மனசில் 15 விஷயங்கள் உங்களுக்கு வருது, இல்லாட்டி அவங்க உங்களை நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் உங்களுக்கு ட்ரீமில் வரவே ஆரம்பிக்கும். ஒன்று, நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரீமில் வரும், இல்லை அவங்க உங்களை பற்றி நினைத்தாலும் ட்ரீமில் வரும். எடுத்தோடனே ட்ரீமால் வராது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் காட்டும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மூணாவது தான் ட்ரீம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இப்போ ட்ரீம்ஸ் இருக்குன்னா நீங்கள் 3rd stage இருக்கீங்கன்னு அர்த்தம். லெட்டி சில பேருக்கு 2nd stage கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய நெகட்டிவ் ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனசை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு நல்லா யோகா பண்ணுங்கள். நல்லா ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி மனசை நல்லா அமைதி பண்ணிட்டு அப்படியே காமான ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஃபோனு எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வித்தின் உங்களுக்கு 24 hours உள்ளார எனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டுங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கணும். இதை தொடர்ந்து கேட்டுட்டே படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அது காட்டும். அதாவது உங்களுக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பொறுத்தளவுக்கு அது சாதாரணமான ஒரு சிம்டம்ஸாக தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு உங்களுக்காகவே பிரபஞ்சம் காட்டின சிம்டம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னு ஒரு போர்ட் சைன் காட்டலாம், இல்லை ஒரு திடீர்னு ஒரு சவுண்ட், அந்த சவுண்டை நீங்கள் அவங்கள டக்குன்னு நினைப்பீங்க, அவங்கள மாதிரி யாரோ ஒருத்தர் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு கூப்பிடுறது, ரோட்டில் ரெண்டு பேரும் ஏதோ கத்திப்பாங்க, நிச்சயமாக வருவாண்டே அப்படின்னு பேசிட்டு போயிட்டு அது நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தோணும் எனக்காக சொன்னப்பட்ட வார்த்தை தான் அப்படின்னு, ஆனால் அவங்க எதுக்கோ பேசிட்டு இருப்பாங்க, பட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பதில் தான் அது அப்படின்னு நீங்கள் நம்புகிற அளவுக்கான ஒரு பதில் நிச்சயமாக உங்களுக்கு மேக்ஸிமம் 48 hours, ஆனால் கரெக்டாக பண்ணிங்கன்னா 24 hours குள்ளாரே உங்களுக்கு கிடச்சிடும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கனவுக்கான உண்மையான காரணம் என்னென்னு. எதையுமே நம்ம நேரடியாக பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸாக இது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.